ஒரு வழியா ரெண்டு பேரும் சண்டை போட்டதுக்கு பதில் கிடைச்சிருச்சு, காரணம் கிடைச்சிருச்சுங்க. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, இன்னைக்குரிய வீடியோ சூப்பராக இருக்கும். கிரிக்கெட்னா உயிரா? அப்போ பேட்ட சரோடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஹாய் எவ்ரிவன், 4வது டெஸ்ட் போட்டி, அதாவது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் 4வது இறுதி டெஸ்ட் போட்டி பிரச்சனையாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. நேற்று தான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டேன். அதில் வந்து நான் பதிலை சொல்லலை, ரெண்டு பேரும் அதாவது கோலிக்கும் ஸ்டோக்ஸுக்கும் ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்ததை வந்து பதில் சொல்லலை. எதுக்காண்டி இவங்க சண்டை போட்டாங்க, எதனால் சண்டை போட்டாங்க, அதுக்கெல்லாம் பதில் என்கிட்ட இல்லை, யார்கிட்டையுமே இல்லை. இன்னும் ரிலீஸே பண்ணல அப்படின்னு நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் அவங்க எதனால் சண்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக், முகமத் சிராஜ் வந்து ஓப்பன் டாக் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேவா, ஓப்பன் டாக் வந்து கொடுத்துருக்காரு, மியூசிக்லாம் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியாது, அதனால் இதுக்கு முன்னாடி நேற்று அப்லோட் பண்ண வீடியோ போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். புரியாட்டா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நேற்றுக்கு இந்நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து ஒரு 9 மணிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, இந்த வீடியோ வந்து 9 மணிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது அப்லோட் பண்ணுற டைம் வந்து வேறதாக இருக்கும். ஓகேவா, மேட்ச் வந்து நேற்றுக்கு இந்நேரத்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுதான் வந்து இறுதி போட்டி. இங்கிலாந்து டீம் வந்து பார்த்திங்கன்னா டாஸை வின் பண்ணிட்டாங்க, பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க, பேட்டிங்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. 13வது ஓவர் முகமது சிராஜோட ஓப்பன் டாக்கை இப்போ நான் சொல்ல போகிறேன், டீட்டெயிலாக சொல்ல போகிறேன், கவனமாக கவனிங்க. ஓகேவா, முகமது சிராஜ் வந்து சொன்னார், என்ன சொல்லியிருக்காருனா நியூஸ் பேட்டிலலாம் என்ன சொல்லியிருக்காருனா, நான் வந்து 13வது ஓவரை போட்டேன், அந்த ஓவரில் லாஸ்ட் பால் வந்து பவுன்ஸ் ஆகி போயிடுச்சு. அந்த ஓவரை வந்து பேட்டிங் பிடிச்சிக்கிருந்தவர் வந்து ஸ்டோக்ஸு, அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் அடிச்சலை, அடிச்சிருந்தாருன்னா அவர் அவுட் ஆகியிருப்பார், புத்திசாலித்தனமாக அவர் வந்து அடிக்கலை அப்படின்னு வந்து முகமது சிராஜ் வந்து சொன்னார். ஏன்னா லாஸ்ட் பால் வந்து பவுன்சராக போயிடுச்சான். அதுக்கடுத்து பாலை வந்து இன்னொரு ஒரு பவுலர்கிட்ட கொடுத்துட்டு முகமது சிராஜ் வந்து பீல்டிங் பண்ண போயிட்டாராம். பீல்டிங் பண்ண போகும்போது அந்த டயத்தில் வந்து ஸ்டோக்ஸ் தான் வந்து பேட்டிங் பிடிச்சாராம். ஸ்டோக்ஸ் வந்து முகமது சிராஜிட்ட போய் சில வார்த்தைகளெல்லாம் விட்டுருக்காரு, அதே மாதிரி சீந்தி பாட்டிருக்காரு. அதாவது ஸ்டோக்ஸ் வந்து முகமது சிராஜிட்ட வந்து சீந்தி பாட்டிருக்காரு. முகமது சிராஜ் மூஞ்சியோடு சுழிக்காமல் அவர் வாட்டுக்குள்ள வந்து அந்த ஒரு இடத்துல வந்து அவர் என்ன வேணால் திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நழுகிட்டு போய் என்ன பண்ணியிருக்காருன்னா, கோவக்கார மனுஷன், அதாவது கோவக்கார மனுஷன் கோழிகிட்ட போய் இந்த பிரச்சனையை வந்து சொல்லிட்டாரு. கோழி சும்மா இருக்குமா, அது சண்டை போடுறதுக்குன்னே வந்து இருக்குது. ஓகேவா, சண்டை போடுறதுக்குன்னே இருக்குது, அவர் சும்மாவே விடமாட்டார். நெருக்கனே வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் டெஸ்ட் போட்டி நடக்கும்போது ஸ்மித் என்னமோ சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கக்கூடிய டிவியை தூக்கி உடச்சிட்டார் கோழி. அந்தளவுக்கு பிரச்சனை பெருசாக போச்சு. ஒரு எத்தனை வருஷம் தெரியல, ஒரு 2 வருஷம் இருக்கும் அந்த மேட்ச் நடந்து. ஆனால் ஒன்றுங்க, அந்த டயத்தில் அந்த ஒரு சண்டை வந்து பெரிய லெவலில் வந்து பேசப்பட்டுச்சு. கோழி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோட பிளேயர்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போய் டிவியவே தூக்கி போட்டு உடச்சிட்டாராம், அந்தளவுக்கு கோவக்காரரு அப்படி இப்படின்னு வந்து பேச ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி பிரச்சனை தான் நேற்று கிரவுண்டில் நடந்திருக்கு. முகமது சிராஜ் வந்து சும்மா இல்லாமல் போய் கோழிகிட்ட போய் அந்த மேட்டரை போட்டு விட கோழி கோவத்தோடு போய் என்னையா ஏழவே திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கோழி வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. வாக்குவாதமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட கண்ணாடியை வந்து கழட்டிட்டாரு கோழி, வந்து அவர் அணிந்திருந்த கண்ணாடியை கழட்டிட்டு ஆக்ரோஷமாக வந்து பேச தொடங்கிட்டாங்கன்னா, தகாத வார்த்தைகளெல்லாம் வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்தளவுக்கு பிரச்சனை வந்து பெருசாக போனதுக்கப்புறம் ஃப்ளேயர்ஸ், அது ஃப்ளேயர்ஸ்ன்ற பாருங்கள், அம்பேர்ஸ் உட்காந்துக்கிட்டு இருந்த நடுவர்கள் அம்பேர்ஸ் எல்லாம் வந்து இருங்கப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை தீர்த்து விட்டு நீ இங்கிட்டு போன்னு சொல்லிட்டு அமைதியாக போ சொல்லிட்டாங்களாம். அமைதியாக போனதுக்கப்புறம் பிரச்சனைன்ற பாருங்கள், மேட்ச் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் மேட்ரு. ஓகேவா, இதுதான் மேட்ரு. முகமது சிராஜ் வந்து பேசின வீடியோ இருக்குது. இந்த வீடியோக்கு வேணால் இந்த வீடியோக்கு அடுத்து ஓட அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நேருக்கு நேர் ஒரு சைடு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் பிச்சு பிரச்சனை இருக்குது. இப்போ வேறு கோழியும் ஸ்டோக்ஸும் சண்டை போட்டிருக்காங்க, இது ஒரு சைடு பிரச்சனையாக இருக்குது. எப்படி இந்த 2020 அதாவது 3 2020 எப்படி மேட்ச் நடக்க போதோ தெரியலை, என்னென்ன பிரச்சனை அதில் நடக்க போகுதுன்னு தெரியலை. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். கோழி சண்டை போட்டது எப்படியோ பதில் கிடச்சிருச்சு, பதில் எப்படியோ கிடச்சிருச்சு. அந்த வீடியோ நான் நேற்று போட்ட வீடியோ ஓடாதுன்னு நினச்சேன், பட் அது பிச்சுக்கிட்டு ஓடுது. 2000 வியூஸ் இப்போ நேரம் வந்து ஒரு
2100 வியூஸ் வந்து போயிருக்கும். அதனால எனக்கு ஒரு 10 சப்ஸ்கிரைபர் 13 சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயம், சந்தோஷப்படுற மாதிரியா. அந்த வீடியோ வந்து ஓடாது நினச்சேன், பட் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு நான் ரெண்டாவது வீடியோவாக போட்டிருக்கேன், அது வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. மொதல் வந்து ஒன் இந்தியா தமிழ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேனல் வந்து மொதல் வீடியோ வந்து போட்டாங்க ஓகேவா. அந்த கோலிஜு முகமது சிராஜ் இவங்கெல்லாம் சண்டை போட்டதை வந்து மொதல் வீடியோவாக போட்டாங்க. ரெண்டாவது வீடியோ நான் தான் போட்டேன், அது வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. வீடியோவில் தாங்க வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா. கிரிக்கெட் நியூஸை பற்றி நான் சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு போன வீடியோவில் சொல்கிற மாதிரியே இந்த வீடியோன்னு சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் கொடுத்து நான் பேசியிருக்கேன். ஏன்னா மற்ற நேரம் போல் ஏன் என்னால் பேச முடியலன்னா எனக்கு வந்து ஃபீவர் கோல்டு ஓகேவா. அந்த கோல்டுலையுமே உட்காந்து வீடியோ ரெண்டு நாளாக வந்து வீடியோவே போடல. நேற்று இன்னைக்கு தான் வீடியோ இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன், ரெண்டு நாளாக வீடியோவே போடல. நம்ம நாளை வந்து விடவே கூடாது, வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி தான் கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன் ஓகேவா. முன்னாடி இந்த எஃபெக்டோடு வந்து வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பாய் பாய், நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.